ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ தான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கனா நம்ம ஃபாண்ட்டை பற்றின நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபாண்ட்டை பற்றின தமிழ் ஃபாண்ட்டை பற்றின ஏதாவது டவுட்டு அல்லது தமிழை ஃபாண்டை இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷனில் அல்லது தமிழ் ஃபாண்ட்டை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை பற்றின ஒரு வீடியோ தான் இது ஸோ ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு ஸோ டிஃபால்ட்டாக ரெட்மி மொபைல்லாம் இருக்கக்கூடிய ஆப்பு டப்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு ஆப்பு ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்டு எக்ஸல்லு ப்ரெசன்டேஷன் இது எல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம்ல ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம லேப்டாப்பில் கிரியேட் பண்ணுறத மொபைலில் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு தான் இது இதில் இருக்கக்கூடிய தமிழ் நம்ம தமிழை யூஸ் பண்ணி தமிழில் ஏதாவது டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொபைல்லே ஈஸியாக வந்து ரைட் பண்ணிடுவோம் ரைட் பண்ணதுக்கப்புறம் அதை அலைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக இதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் அப்படின்ற அந்த செக்ஷனில் போயிட்டு நம்ம வந்து இந்த ஈஸியாக வந்து ஒரு வேடை வந்து டைப் பண்ணிக்க முடியும் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் டைப் பண்ணிக்க முடியும் அப்படி டைப் பண்ணி யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த தமிழ் ஃபாண்டு இருக்கு இல்லையா அந்த தமிழ் ஃபாண்டுங்கிறது டீஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபாண்டில் தான் இருக்கும் அதில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்டெல்லாம் இருக்காது ஸோ எப்படி நம்ம வந்து அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்டை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல சொல்லிக் கொடுக்குறேன் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது க்ளிக் பண்ணி ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அல்லது நீங்கள் ரெட்மி யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க இப்போ அது இல்லாமல் இந்த ஃபாண்டு இப்போ ஃபாண்டு வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்காது அதையும் ஃபாண்டையும் நான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஸோ எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்றத வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அதில் ஃபைல் மேனேஜர் அப்படின்ற ஒரு எம்ஐ ஃபைல் மேனேஜர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனும் அதில் வந்து யூஸ் ஆகிருக்கும் நீங்கள் எல்லா மொபைல்லையுமே ஃபைல் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி அந்த அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் எம்ஐ ஃபைல் மேனேஜர் அப்படின்றத அந்த ஆப்பையும் வந்து கீழே டவுன்லோடில் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ வாங்க எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஆப் அப்படின்றது நம்ம வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் வரும் ஸோ இதில் வந்து இன்ஸ்டாலிங் அப்படின்ட்டுருக்கும் அறுபத்தி ஏழு எம்பி உள்ள இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெட்மி மொபைல்லாம் வாங்கிங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து மொபைல் லெவலில் நம்ம வந்து வேர்டு எடிட் பண்ணுறதுக்கும் எக்ஸல் சீஜில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்டயோ எக்ஸெல்லையோ யூஸ் பண்ணும் போது எப்படி நம்ம தமிழ் அதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்டு இல்லாமல் நம்மளோட தமிழ் ஃபாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐகான் இருக்குது ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இங்கே டாக்குமெண்ட்டு ப்ரெசன்டேஷனு அதான் ஸ்ப்ரெட் ஷீட் தான் எக்ஸல் சீட்டு பிடிஎஃபு டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் எந்த மாதிரியான ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்குது இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி நான் வந்து டாக்குமெண்ட் அப்படின்றத ஒரு க்ரியேட் பண்ணுறேன் அதில் மாதிரி இந்த மாதிரியான ரெடி டெம்ப்ளேட்டாகவும் கொடுத்துருப்பாங்க எப்படி நமக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த வேர்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க நான் பிளாங்கே வந்து எடுத்துக்கிறேன் ஸோ பிளாங்க் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இங்கே வந்து நம்ம டைப் பண்ணணும் இதில் வந்து நார்மலாக வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது வந்து நமக்கு வந்து மொபைல் வியூவுக்கு மாற்றிட்டு டைப் பண்ணுறோம் நான் பேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் தெரியும் ஸோ பேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தோம்னா எங்கிட்ட தள்ளி தள்ளி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வேடு வந்து ஃபுல்லாக நமக்கு தெரியாது இந்த மொபைல் வியூவில் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் வியூங்கிற இந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா இந்த கீபோர்டு ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு மொபைல் வியூ இந்த மாதிரி மொபைலுக்கு ச ஏற்ற மாதிரியான மாறிக்கிடும் அது ஸோ அதை க்ள கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இந்த ஃபாண்டு வந்து டீஃபால்ட்டாக ஒரு நார்மலாக மொபைலில் தெரியக்கூடிய ஃபாண்டில் தான் இருக்கும் நம்ம எப்படி நமக்கு தேவையான ஃபாண்டில் மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இல்லையா இந்த ஏங்கிறத கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபாண்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே வரும் ஸோ இதில் மூலயமாவும் உள்ளே போய் மாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா கூட இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கீபோர்டு ஐக்கானுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இதில் போயிட்டு நம்ம டி டீட்டெயிலாக மாற்ற முடியும் ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்றதுல ஃபான்டோட சைஸை இன்க்ரீஸு டிக்ரீஸ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும் இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் ஒரு பதினாலு வச்சு பார்ப்போம் ஸோ ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நமக்கு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா கூட இதில் பண்ணிக்கலாம் நிறைய போல்டு இட்டாளி கொடுக்குறது இருக்குது கலர் மாத்துறது இருக்குது லெஃப்டு லெஃப்ட் சைடு அலைன்மெண்டு ரைட் சைடு அலைன்மெண்ட்டு அதே மாதிரி இப்போ அந்த டைட்டில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது நமக்கு தேவையானதை நம்ம அந்த வேர்டில் பண்ணக்கூடிய ஒரு சில எல்லா விஷயத்தையும் இதுலேயும் பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம த ஃபாண்டை தான் சேஞ்ச் பண்ணணும் ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் எந்தெந்த ஃபாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் உள்ள டிஃபால்ட் ஃபாண்ட் இருக்கும் அது இல்லாமல் ஒரு சில ஃபாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டாலர் சிம்பிள் போட்டுருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வந்து அது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு ஃபாண்டெல்லாம் இருக்கும் ஸோ இதில் வந்து தமிழ் இருக்கவே இருக்காது அப்போ நம்ம தமிழ் ஃபாண்டை எப்படி கொண்டு வருவாங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்க் இருக்கும் அது யுனிகோடு ஃபாண்டுன்னு பேர் அந்த யூனிகோட் ஃபாண்டு முப்பத்தி ஒன்று தனியாகவும் எழுபது தனியாகவும் இருக்கும் ஸோ அதை தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா ரேர் ஃபைலாக வரும் அதை ரேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்ட்ருக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் அந்த ஃபோல்ட்ருலேருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எழுபது முப்பத்தி தனித்தனியாக அதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை வந்து ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து கொண்டு போய் போடணும் ஸோ இங்கே வந்து அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் இந்த ஃபோல்ட்ரு வந்து இல்லை அப்படின்னா நீங்களாம் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு எஃப்ஓஎன்டிஎஸ் அப் ஃபான்ஸுன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கும் அதுலேயே நீங்கள் போய்ட்டு காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்குது இந்த தமிழ் ஆல் ஃபாண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஒரு ஃபாண்டையும் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் செலக்ட் ஆள் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் போ அதிலே போட்டிருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எஃப்ஓஎன் டிஎஸ் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கே கேப்ஸுலையும் அடுத்த லிட்டர்லாம் சுமால்லேயும் இருக்க மாதிரி அந்த ஃபாண்ட்ஸுங்கிறத நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கிங்க அடுத்து நான் அந்த எழுபது ஃபாண்டையும் வந்து அதே மாதிரி காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து நூற்றி ஒரு ஃபாண்ட் வந்து நம்மளால் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபாண்டுங்கிறதையும் அந்த காப்பி பண்ணி போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இந்த ஃபைல் மேனேஜரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த ஃபைல் மேனேஜிங்கிறது ஃபோனில் எல்லாத்துலேயுமே இருக்கும் மோஸ்ட்லி அப்படி இல்லைன்னா எம்ஐ ஃபைல் மேனேஜர் அப்படின்றது ஸ்டோரில் தேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் ஸோ வேணால் நான் வந்து உங்களுக்கு அதுக்கான லிங்க்கும் வேறு கொடுக்குறேன் எம்ஐ ஃபைல் மேனேஜர் அப்படின்னு போட்டிங்கனாவே கிடைக்கும் ஸோ இதுதான் எம்ஐ ஃபைல் மேனேஜர் ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பண்ணது எல்லாமே இந்த ஃபைல் மேனேஜர் மூலியமாக தான் ஸோ இதோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன் இப்போ நம்ம எப்படி ஃபாண்டை வந்து வேறு ஃபாண்டுக்கு மாற்றுறது அப்படின்றத நம்ம கொடுத்துட்லாம் ஸோ அது கேன்சல் கொடுத்துட்டு இதையும் கேன்சல் கொடுத்துருவோம் நம்ம மொபைல் வியூக்கு மாற்றிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கீபோர்டுக்கு இந்த பிறக்கம் இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும் ஸோ அதுலேருந்து ஃபாண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ கீழே போனீங்க அப்படின்னா இந்த டாலர் சிம்பிளுக்கெலாம் கீழே போனீங்கன்னா இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணால் ஃபாண்டு வந்து இங்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளோட ஃபாண்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சு வச்சுருக்கக்கூடிய நம்ம மொபைலில் உள்ள ஃபாண்டு வந்து சேஞ்ச் ஆகிரும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியே நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நமக்கு எந்த ஃபாண்டு வேணுமோ அந்த ஃபாண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஃபாண்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபாண்டோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பதினாலு பதினஞ்சு நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபாண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே யூனிகோட் ஃபாண்டு தான் நார்மலாக மொபைல்லேருந்து எந்த இடத்துல டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணாலும் காப்பி பேஸ்ட் ஆகும் அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்களே இந்த இடத்துல டைப் பண்ணிங்கனாலும் அதே ஃபாண்டுலேயே உங்களுக்கு வந்து டைப் ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு அப்படின்னு ச தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஸோ அதே ஃபாண்டில் தான் வருது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து டைப் பண்ணாலும் அதே ஃபாண்டில் தான் வரும் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து எல்லாத்தையும் திருப்பி ஒரு தாட்டி செலக்ட் ஆள் கொடுத்துட்டு அதே மாதிரி இதில் போய் திருப்பி வேறு ஃபாண்டுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபாண்டு எந்த ஃபாண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்களே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இது இல்லாமல் உங்கள்ட்ட வானவில் இந்த மாதிரியான வேறு சில ஃபாண்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த வானவியல் ஃபாண்டு இந்த மாதிரியான செந்தமில் ஃபாண்டு இதெல்லாமே இதில் டைரெக்டாக வந்து நம்ம வந்து டைப் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அதை எப்படி அந்த அதையும் நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியும் பட் டைப் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிகோடில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃபாண்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும் மொபைலில் உள்ள ஆப்லேயே நம்ம வந்து இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஃபாண்டை சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு வேர்ட் ஃபைலாகவே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் வேர்ட் ஃபைலு அல்லது சாரி டெக்ஸ்ட் ஃபைலு பிடிஎஃப் ஃபைலு டாக்குமெண்ட் ஃபைல் இந்த மாதிரியான டாட்டிஓசி அப்படின்ற ஃபைலாகவே நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ பிடிஎஃபாக வந்து இதை வந்து சேவ் பண்ண போகிறோம் ஸோ பிடிஎஃபாக வந்து சேவ் ஆகிடுச்சு அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் எப்படி ஒரு லெட்டர் பேரில் எப்படி நமக்கு வந்து சாரி ஒரு எம்எஸ் வேர்டில் எப்படி வந்து டைப் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ ஃபாண்டு வச்சு அதே மாதிரி கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இதே நம்ம வந்து இமேஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுனால் நீங்கள் வந்து ப்ரீமியம் இதோட ப்ரீமியம் வருஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதாவது மொபைல்லையே எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்டை வந்து இந்த வேர்டு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது இதுவரை இது நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி